இந்த கடலளவு பிரச்சனைகள் நாளாந்தம் தோன்றினாலும் பிரச்சனைகளின் முன்பாக தீர்வுகளை தேடிக்கொள்வதே எமது செயல்பாட்டுக் கொள்கையாக இருக்கின்றது. அன்றி தீர்வுகளுக்கு முன்பாக பிரச்சனைகளை தேடிக்கொள்கின்ற கொள்கை எமக்கு இல்லை என்பதால் எங்களது நடைமுறை சாத்தியமான தூர நோக்கு கொண்ட அரசியல் செயல்பாடுகள் போன்றே எமது அமைச்சு சார்ந்த விடயங்களையும் நாம் வினைத்திறன் மிக்கதாக முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையில் உணவு பாதுகாப்பு, மக்களின் போசாக்கு மேம்பாடு, வாழ்வாதாரங்கள் விருத்தி, அதிக அளவிலான அந்நிய செலவாணியை ஈட்டல் போன்ற இலக்குகளை முன்வைத்து கடல் தொழில் அமைச்சின் மூலமான பங்களிப்பினை உச்ச அளவில் அதிகரிப்பதே எமது முக்கிய நோக்கமாக உள்ளது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், புயல், கோவிட், கொரோனா அனர்த்தம், பேல் எக்ஸ்பிரஸ் கப்பல் விபத்து, எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருள் இன்மை, எரிபொருள் வெளியேற்றம், காலநிலை மாற்றங்கள் போன்ற பல்வேறு காரணிகளால் ஏனைய துறைகளைப் போல் இந்த நாட்டில் கடற்தொழில் துறைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் அதிகமாகும். இத்தகைய நெருக்கடிகள் மிகுந்த காலகட்டங்களில் நமது கடற்தொழிலாளர்கள் வாழ்க்கையில் விரக்தி அடைந்துவிடக்கூடாது என்பதாலும் கடற்தொழிலை தொடர வேண்டும் என்பதற்காகவும் அவர்களது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எந்த வகையிலேனும் எட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலும் ஒரு இறுக்கமான சூழலிலும் கூட தென்பகுதி முதல் கொண்டு மேல் மாகாணம், வடவேல் மாகாணம், வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம் என அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடல் தொழில் பகுதிகளுக்கு நேரில் சென்று நான் அம்மக்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடி இருந்தேன். இந்த செயல்பாட்டினை நான் இன்றும் கூட தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றேன். கடல் தொழில் மற்றும் நன்னீர் உற்பத்திகளை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான 9 மாதங்களில் 290,640 மெட்ரிக் டன் உற்பத்திகளை இடர் மிகுந்த இந்த காலப்பகுதியில் மேற்கொள்ள இயலுமாக இருந்துள்ளது. இதிலும் ஆழ்கடல் கடற்தொழில் உற்பத்தியானது 96,080 மெட்ரிக் டன்கள் ஆகும். இது மொத்த மீனின உற்பத்தியில் 33.1%. இது குறிப்பிடத்தக்க வளர்ச்சி வீதம் அல்ல என்கின்ற போதிலும் ஆழ்கடல் கடற்தொழிலை மேலும் விருத்தி செய்யத்தக்க நடவடிக்கைகளை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதால் 2023 குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை இதில் நாம் எட்ட முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. அந்த வகையில் கடல் தொழில் துறைமுகங்களின் அபிவிருத்தி தொடர்பில் நாம் மிகுந்த அவதானத்தை கொண்டுள்ளோம். தற்போதைய நிலையில் 24 கடற்தொழில் துறைமுகங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றில் அநேகமான கடற்தொழில் துறைமுகங்கள் தூர நோக்கற்ற வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதை இன்று அத்துறைமுகங்கள் எதிர்கொள்ளுகின்ற இயற்கை ரீதியிலான பிரச்சனைகளை முன்வைத்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக கடல் தொழில் துறைமுகங்களின் நுழைவாயில் முதற்கொண்டு அதனது தொட்டி வரையில் அடிக்கடி குவிகின்ற மணல் காரணமாக கடல் தொழில் துறையானது பாரிய பாதிப்புக்குள்ளாகி உள்ளாகி வருகின்றது. அந்த வகையில் இத்தகைய தடைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை திரைசேரி செலவு சுமை ஏற்படாத வகையில் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் வடக்கில் பருத்தித்துறை, குறுநகர் மற்றும் பேசாலை ஆகிய பகுதிகளில் புதிய கடற்தொழில் துறைமுகங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்துடன் நாட்டில் தற்போது 15 நங்கூரமிடும் தளங்களும் கடலுணவு அறுவடைகளை தரையிறக்கம் செய்கின்ற 912 தளங்களும் செயல்பட்டு வருகின்றன. இவற்றின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துகின்ற செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பொருளாதார பிரச்சனை என்பது இன்று நமது நாட்டை மட்டுமல்ல உலக நாடுகள் பலதையும் ஆட்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் பல நாடுகள் மீனின உற்பத்திகளை இறக்குமதி செய்வதில் பின்வாங்குகின்ற ஒரு நிலைமையும் ஏற்பட்டுள்ளதால் எமது ஏற்றுமதியானது மிகுந்த பாதிப்பினை எதிர்நோக்கி இருக்கின்றது. இதன் மறுபக்கமானது இன்று தேசிய சந்தையில் மீனினங்களின் விலையில் வீழ்ச்சி நிலைமையினை கொண்டு வந்திருக்கின்றது. இது நுகர்வோருக்கு சாதகமாக இருக்கின்றது. இந்த ஆண்டு எமது நாட்டில் தனிநபரது மீனின நுகர்வானது 4.31% எட்டியிருக்கின்றது என்ற போதிலும் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படும் நிலையினையும் உருவாக்கியிருக்கின்றது. எனவே இரு தரப்பினருக்கும்
நியாயம் கிட்டும் வகையில் நாம் சில முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கடற்கரையினை அன்றைய கடற்பரப்பிலான கடற்தொழிலில் இந்த வருடம் 9 மாதங்களில் 1,09,520 மெட்ரிக் டன் அறுவடை கிடைத்துள்ளது. இது மொத்த மீனின உற்பத்தியில் 37.7% அதே நேரம் நன்னீர் வேளாண்மையில் இந்த வருடம் 9 மாதங்களில் 85,040 மெட்ரிக் டன் அறுவடை எட்டப்பட்டுள்ளது. இது மொத்த மீனின உற்பத்தியில் 29.3%. கடற்கரையினை அன்றிய பகுதிகளில் மீன் வளத்தை அதிகரிப்பதற்கான விஞ்ஞான ரீதியிலான ஆய்வுகளுக்கு அமைவாக நாம் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையிலும் ஒழுங்கான முகாமைத்துவமின்மை, அதிக அளவிலான கடற்தொழில் ஈடுபாடு, மீன் இனங்களின் வாழ்விடங்களை அழித்தல், உலக வெப்பமயமாக்கல், கழிவு போன்ற பல்வேறு காரணிகளால் உலகின் இன்றைய கடற்தொழில் துறையானது 2/3 பங்குக்கும் அதிக அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளது என்பதை அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வுகள் கூறுகின்றன. இத்தகையதொரு நிலையில் ஆழ்கடல் நோக்கிய கடற்தொழிலை நாம் மேலும் ஊக்குவித்து வருவதுடன் கரையை அன்றைய பகுதிகளில் நிலையான மற்றும் மிதக்கும் கூடுகளினால் ஆன மீனின வளர்ப்பு தொடர்பில் நாங்கள் நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றோம். தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இம்முறையானது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் அடுத்த இலக்காக நாம் மேல் மாகாணத்தை, அதாவது கலனியாறு மற்றும் மொரட்டுவ பொல்கொட நீர்த்தேக்கம் சார்ந்த கடற்பகுதிகளை தேர்ந்தெடுத்துள்ளோம். இந்த செயல்திட்டம் தென்பகுதி மற்றும் வடமேல் மாகாணத்தை நோக்கியும் அடுத்த ஆண்டுக்குள் பரவலாக எதிர்பார்ப்பு கொண்டுள்ளோம் என்பதையும் இங்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் மீனின உற்பத்தியில் பெருக்கம் கருதி செயற்கை பவளப்பாறைகள் உருவாக்கும் வகையில் பயன்பாட்டுக்கு உதவாத பழைய பஸ்கள், ட்ரெயின் பெட்டிகள், பழைய படகுகள், கொங்கிரீட் கட்டமைப்புகள் போன்றவற்றை கடலில் இடுவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றோம். கடற்தொழில் மற்றும் நன்னீர் வேளாண்மை, கைத்தொழில், எரிபொருளின் விலையேற்றம் மற்றும் இதர உள்ளீடுகள் விலையேற்றம் என்பன குறிப்பிடத்தக்க தாக்கத்தினை உண்டு பண்ணி வருவதை மறக்க முடியாது. தற்போதைய நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடின்றி கிடைக்கின்ற போதிலும் அதன் விலை அதிகரிப்பானது ஒரு பிரச்சனையாக உள்ளது. மின்கட்டண அதிகரிப்பும் கடற்தொழில் கைத்தொழிலுக்கு பாதிப்பினை உண்டு பண்ணுகின்ற நிலையையும் அத்துடன் காணப்படுகின்றது. மின் அலகுகளின் விலையினை கடற்தொழில் சார்ந்து குறைப்பதற்கான நடவடிக்கைகளிலும் நாம் ஈடுபட்டு வருகின்றோம். அத்துடன் ஐஸ் உற்பத்தியின் விலையினையும் குறைப்பது தொடர்பிலும் கலந்துரையாடி வருகின்றோம். கடற்தொழிலுக்கான எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து அவதானம் செலுத்தி வருகின்ற போதிலும் உலகளாவிய ரீதியில் இது ஒரு பிரச்சனையாகவே இருந்து வருவதையும் அவதானிக்க முடிகின்றது. தற்போது கடற்தொழிலுக்கான எரிபொருளை நமது கடற்தொழில் துறைமுக கூட்டு ஸ்தாபனம், கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களமும் முறையாக அனைத்து கடற்தொழிலாளர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் கடற்தொழில் துறைமுகங்களில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்கள், கூட்டுறவு சங்கங்களின் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மற்றும் தனியார் துறை எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூலமாக பயந்து வருகின்றன. அதே நேரம் நாம் மாற்று வல சக்திகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தி வருகின்றோம். அந்த வகையில் எமது நாட்டின் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கின்ற வகையில் எரிபொருளை மாத்திரம் நம்பியிராது மாற்று வல சக்தியினை அறிமுகம் செய்து பரவலாக்குகின்ற வகையிலும் இத்தகைய முயற்சிகள் அமையும் என நம்பிக்கை கொண்டுள்ளோம். மின்கலத்தால் இயக்கத்தக்க இந்த புத்தாக்க இயந்திரம் அடுத்த வருடத்தில் அறிமுகம் செய்ய முடியுமென எதிர்பார்க்கின்றேன். அந்த வகையில் 3 குதிரை வலுகொண்ட இயந்திரத்திற்கான மின்கலம் நிரப்பலுக்கு 86 ரூபாய் செலவாகும் வகையில் 100 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் மின்கலத்தால் ஆன இயந்திரங்களை நாங்கள் பரீட்சித்து பார்த்துள்ளோம். இந்த புத்தாக்க இயந்திரம் புதப்பட்ட படகினை கடந்த 4ஆம் தேதி நானே நேரில் சென்று துறை சார்ந்த அதிகாரிகளுடன் பானாந்துறை கடலில் வெள்ளோட்டமிட்டு ஆய்வினை மேற்கொண்டேன். கடற்தொழிலில் ஈடுபடுகின்ற தூர எல்லைகளுக்கேற்ப இயந்திரத்தின் குதிரை வலு சக்தியை அதிகரிக்க முடியும். இதனை கூடிய விரைவில் பயன்பாட்டுக்கு விடலாம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. இந்த இயந்திரமானது
மின்கலத்தையும் அதே நேரம் எரிபொருளையும் பயன்படுத்தத்தக்கது. இந்த இயந்திரத்தினை மின்கலம் மட்டுமின்றி சூரிய மின்கலம், காற்றாலை மின்கலம் போன்றவற்றாலும் இயக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே எரிபொருள் பாவனை அடியோடு இல்லாதொழிக்கின்ற இந்த மின்கல இயந்திரமானது நமது கடத்தொழிலாளர்களுக்கு பாரிய செலவினத்தை மீதப்படுத்துவதுடன் எரிபொருள் விலையேற்றம் காரணமாக கடற்தொழிலுக்கு செல்லாமல் வாழ்வாதாரங்களால் பாதிக்கப்பட்டுள்ள கடற்தொழிலாளர்களுக்கும் மீனினங்களின் விலை அதிகரிப்பு காரணமாக உரிய போசாக்கினை பெற இயலாதுள்ள நுகர்வோருக்கும் இது பெரும் வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. குறிப்பாக குதிரவெலு சக்திகளுக்கேற்ப மின்கலத்தின் மின் ரப்பலுக்கு சுமார் 86 ரூபாய் முதல் ஆகக்கூடியது 800 ரூபாய் வரையிலே செலவாகும். இதன் மூலம் சுமார் 200-300 கிலோமீட்டர் வரையில் சென்று வர முடியும். இதையே நாங்கள் எரிபொருள் மூலமாக செயல்படுத்துகின்ற பொழுது 5000 ரூபாய் முதல் 25000 ரூபாய் வரையில் செலவாகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த மின்கல இயந்திரமானது தற்போது சிறிய வகையிலான கடற்தொழில் படகுகளுக்கென தயாரிக்கப்பட உள்ள நிலையில் பாரிய கடற்தொழில் படகுகளுக்கெனவும் அதன் கொள்ளளவுக்கு ஏற்ப இயந்திரங்கள் தயாரிப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அதனையும் விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளோம். எமது நாட்டில் சுமார் 27000 சிறிய கடற்தொழில் படகுகளும் சுமார் 5000 பலநாட்கலங்களும் கடற்தொழிலில் ஈடுபடுவதற்கான அனுமதியை கொண்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இயந்திரத்தின் அறிமுகத்தின் மூலம் எமது தேசிய உற்பத்தியினை வலுப்படுத்தவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்பது இன்னொரு முக்கிய விடயம். அதே நேரம் எமது கடல் வளங்களுக்கும் சூழலுக்கும் பாதிப்புகளை உண்டு பண்ணுகின்ற கடற்தொழில் மற்றும் நன்னீர் வேளாண்மைத்துறை செயற்பாடுகளை ஆய்வுகளின் மூலமாகவும் நடைமுறை ரீதியிலும் இனங்கண்டு அவற்றை தடை செய்து வருகின்றோம். ஏற்கனவே தடை செய்யப்பட்டுள்ள சட்டவிரோத கடற்தொழில் மற்றும் நன்னீர் வேளாண்மை செயல்பாடுகள் தொடர்பில் சட்ட நடவடிக்கையையும் தொடர்ந்து நாம் மேற்கொண்டு வருகின்றோம். இதன் ஊடாக ஒழுங்கமைந்த முகாமைத்துவத்தை உருவாக்குவது எமது நோக்கமாகும் என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் எமது கடல் தொழில் துறைக்கும் கடல் தொழிலாளர்களுக்கும் பெரும் சோதனையாக அமைந்துவிட்ட இந்திய 70 மடி வலைப்படகுகளின் எல்லை தாண்டியதும் சட்டவிரோதமானதுமான செயல்பாடுகள் தொடரவே செய்கின்றன. இதனை தடுக்கும் வகையில் இயன்றளவில் சட்ட நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். நான் ஆரம்பத்திலேயே கூறியது போல இராஜதந்திர மட்ட செயல்பாடுகளை முன்னெடுத்தல், அவர்களது சட்டவிரோத செயல்பாடுகளை தடுத்தல், இரு நாடுகளும் இணைந்து கடல்வள ஆய்வுகளை அப்பகுதியில் ஆரம்பித்தல், கடல்வள முகாமைத்துவத்தை ஏற்படுத்துதல், விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் போன்ற நடவடிக்கைகள் தொடர்பில் நாம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். சட்ட ரீதியில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளால் அரசுடைமை ஆக்கப்படுகின்ற இந்திய 70 வலை படகுகளை தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நமது கடற்தொழிலாளர்களுக்கு அப்படகுகளின் தொழில் முறைமைகளை மாற்றி சட்ட ரீதியிலான தொழில் முறைமைக்கென வழங்கும் திட்டமும் இருக்கின்றது. இதன் பயனாக ராட்சத இந்திய 70 மணி வலை படகுகளுக்கு முகம் கொடுத்து நமது கடற்தொழிலாளர்களும் பயமின்றி கடற்தொழிலில் ஈடுபடக்கூடியதொரு சூழலை உருவாக்குவதே கடல் தொழில் அமைச்சின் நோக்கமாகும். அதாவது முள்ளை முள்ளால் எடுப்பது என்பார்கள், அதே போன்று ஒரு செயல்பாடுதான் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய 70 மடி வலை படகுகளின் எல்லை தாண்டியதும் சட்டவிரோதமானதுமான செயல்பாடுகள் காரணமாக எமது கடல் வளம் பாரிய அளவில் அழிக்கப்படுவதுடன் எமது கடற்தொழிலாளர்களின் கடற்தொழில் சொத்துக்களும் பாதிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு எமது கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இவ்விடயம் குறித்து நாம் முன்னெடுத்து வருகின்ற செயல்பாடுகள் காரணமாக நாளடைவில் இந்த பிரச்சனையிலிருந்து போதிய அளவுமால் மீள முடியும் என எதிர்பார்க்கின்றேன். இதை விடுத்து இப்பிரச்சனை குறித்து அரசியல் லாபம் கருதி வரும் விமர்சனங்களை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருப்பதால் எந்த பயனும் கிட்டப்போவதில்லை. எனவே கைது செய்யப்பட்டிருந்த பழுதடைந்த இயந்திர 70 மடி வலை படகுகளை பல்வேறு அழுத்தங்கள் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நாம் ஏலம் விட்டிருந்தோம். அந்த நிதியினை மேற்படி இந்திய 70 மடி வலை படகுகள் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள எமது கடற்தொழிலாளர்களுக்கு இழப்பீடாக வழங்குவதற்கும்
அத்துடன் அரசுடமை ஆக்கப்படுகின்ற இந்திய எழுவமடி வலைப்படகுகளை திருத்தி அமைத்து பயன்பாட்டில் ஈடுபடுத்துவதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இப்பிரச்சனை தொடர்பில் இருதரப்பு ராஜதந்திர மற்ற பேச்சுவார்த்தைகளை நாம் இன்னும் கைவிடவில்லை. அதற்கான முயற்சிகள் தொடர்கின்றன. கடை தொழிலாளர்கள் மோங்கெடுக்கின்ற தொழில் ரீதியிலான பிரச்சனைகள், கடல் வளங்கள் எதிர்கொள்ளுகின்ற பாதிப்புகள் தொடர்பில் குரல் கொடுப்பதற்கென இந்தியாவின் புதுடில்லியில் கூடிய 40 நாடுகளைச் சேர்ந்த கடத்தொழிலாளர் பிரதிநிதிகளை கொண்டே சர்வதேச கடத்தொழில் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. அதே நாட்டிலிருந்தே இன்று நமது கடத்தொழிலாளர்களுக்கும் கடல் வளத்திற்கும் பிரச்சனைகள் ஏற்படுத்துவது என்பது ஒரு துரதிருஷ்டமான நிலையாகும். நன்னீர் வேளாண்மையை பொறுத்தவரையில் இத்துறையின் செயல்பாடுகள் நாட்டின் 25 மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் தற்போதைய நன்னீர் சார்ந்த மீனின உற்பத்திகளின் தொகையை மேலும் பல மடங்கு அதிகரிக்க வேண்டியுள்ளது. தற்போது நன்னீர் மீனினம் மற்றும் இறால் குஞ்சுகளுக்கான கேள்வி அதிகமென்றாலும் அதனை போதிய அளவில் பூர்த்தி செய்ய இயலாத வகையில் நிதி நிலைமை காணப்பட்டது. இம்முறை வரவு செலவு திட்டத்தின் மூலம் முதல்கட்டமாக 100 மில்லியன் ரூபாய் இதற்கென ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் தேவை கருதி அடுத்தடுத்த கட்டங்களில் நிதி ஒதுக்கீடுகளை பெற முடியும் என நம்புகின்றேன். நன்னீர் மீனின குஞ்சுகள் மட்டுமின்றி கடல் அட்டை குஞ்சுகள், இறால் குஞ்சுகள், பாலை, கொடுவா உள்ளிட்ட மீனின குஞ்சுகள் போன்றவற்றை அதிக அளவில் உற்பத்தி செய்கின்ற நோக்கில் கருத்தரிப்பு நிலையங்களையும் வளர்ப்பு நிலையங்களையும் நாம் அதிகரித்து வருகின்றோம். அடுத்த வருடத்தில் இத்துறை சார்ந்து போதிய வளர்ச்சியை நாம் மேலும் எட்ட முடியும். அநேகமாக கமத்தொழில் திணைக்களம், மகாவலி அதிகார சபை போன்ற நிறுவனங்களின் கீழ் வருகின்ற நீர்நிலைகளையும் அனைத்து கலப்புகளையும் நாம் உற்பத்தி இடங்களாக கொண்டு இத்துறையினை பரவலாக மேற்கொண்டு வருகின்றோம். தற்போது பாரிய குளங்கள், நடுத்தர குளங்கள், பருவகால நீர்நிலைகள் பலவற்றில் நாடளாவிய ரீதியில் நாம் மீனினம் மற்றும் இறால் குஞ்சுகளை வைப்பிலிட்டு வருகின்றோம். அவை தொடர்பான விவரங்களை அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தபாலில் நாம் அனுப்பி வருகின்றோம். அவர்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் இதுதொடர்பில் கோரியுள்ளோம். பழையன கழிதலும் புதிதென புகுதலும் என்ற அடிப்படையில் நமது வளங்களை பாதுகாத்து, சூழலை பாதுகாத்து, கடல் சார்ந்த மற்றும் நன்னீர் சார்ந்த உற்பத்திகளை நாம் இந்த நாட்டிலே அனைத்து வளமிக்க பகுதிகளிலும் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலம் உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோருக்கு நியாயமான விலை கிடைப்பதற்கும் தரமான உற்பத்திகளின் பெருக்கத்திற்கு மட்டமிட்டுள்ளதை குறிப்பிடத்தக்கது. மேலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் வளங்கள் அடிப்படையில் கடல் அட்டை உற்பத்தி கிராமங்கள் மற்றும் உற்பத்தி தொகுதிகள், கடல் பாசி வளர்ப்பு, பாலை, கொடுவா உள்ளிட்ட மீனின வளர்ப்பு, இறால் வளர்ப்பு, நண்டு வளர்ப்பு போன்ற திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டங்கள் வெற்றியளித்து வருகின்ற நிலையில் தாங்களும் செய்யாமல் பிறரையும் செய்ய விடாமல் காலம் காலமாக செயல்பட்டு வருகின்ற வெற்று வாய்ப்பேச்சு அரசியல் இதன் பின்னணியில் தவழ்ந்து கொண்டிருப்பதையும் காண முடிகின்றது. போலி தமிழ் தேசியத்தின் பேரில் எமது மக்களுக்கு அழிவுகளை மட்டுமே தொல்லியல்களாக மீதப்படுத்த விரும்புகின்ற இத்தகைய சுயலாப அரசியல் கலாச்சாரமானது எமது மக்களை எந்த வகையிலும் தலைதூக்க விட விரும்புவதில்லை என்ற விடயமே இங்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுவதை இங்கு நான் சுட்டிக்காட்ட வேண்டும். அதே நேரம் வடக்கில் சீனா கால் பதித்து கடலட்டை பண்ணைகளை கைப்பற்றி கொண்டதாக ஒரு பித்தலாட்ட கதை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. வடக்கில் யாழ்ப்பாணம் அரியாலை பூம்புகார் பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தாங்களால் உருவாக்கிய அரசாங்கம் என கூறிக்கொண்ட அரசாங்கத்தின் காலத்தில் சீன நாட்டைச் சேர்ந்த தனியார் ஒருவருக்கு வழங்கிய கடலட்டை குஞ்சு பொறிக்கும் நிலையத்தை தவிர இதுவரையில் சீன நாட்டவர்களால் வேறு எந்த ஒரு கடலட்டை பண்ணையும் செயல்படுத்தப்படவில்லை. தற்போது சீன முதலீட்டாளர்கள் மட்டுமன்றி இந்திய முதலீட்டாளர்களும் கடலட்டை பண்ணைகளை ஆரம்பிக்கும் நோக்கில் எம்மை அணுகுகின்றனர். கடலட்டை பண்ணைகள் அன்றி கடலட்டை இனப்பெருக்க கருத்தரிப்பு நிலையங்களை ஆரம்பிப்பதென்றால் அது குறித்து ஆலோசிக்கலாம் என அவர்களிடம் கூறப்பட்டதே தவிர இவர்களிடம் எவருக்கும் அதற்கான அனுமதியை கடல் தொழில் அமைச்சு இதுவரை வழங்கவில்லை என்பதையும் இங்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அடுத்தது, வடக்கில் உள்ள காணிகளை கடல் தொழில் அமைச்சு அபகரித்து வருவதாக உளறுவாய்
தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் கூறி வருகின்றனர். கடத்தொழில் அமைச்சானது மேற்படி தொழில் முயற்சிகளில் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள அந்தந்த பிரதேசங்களைச் சார்ந்த மக்களுக்கே முன்னுரிமை அடிப்படையில் வாய்ப்பு வழங்கி வருகின்றது என்பதை இவர்கள் முதலில் அந்தந்த இடங்களுக்கு சென்று அறிந்துவிட்டு கதைக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மேலும் கடல் சார்ந்த மற்றும் நன்னீர் சார்ந்த உற்பத்திகளின் அபிவிருத்தி மேம்பாட்டு தொடர்பில் நாம் இந்தியா, இந்தோனேஷியா, பங்களாதேஷ், தாய்லாந்து, கொரியா, வியட்நாம் போன்ற நாடுகள் கலந்துரையாடி வருகின்றோம். ஏற்றுமதி இலக்கு கொண்ட கடலுணவு உற்பத்திகளை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு முதல் 9 மாதங்கள் இறால் ஏற்றுமதியின் மூலம் 10,960.2 மில்லியன் ரூபாவும் நண்டு ஏற்றுமதியின் மூலம் 5,426.6 மில்லியன் ரூபாவும் கடலட்டை ஏற்றுமதியின் மூலம் 2,527.8 மில்லியன் ரூபாவும் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் ஏற்றுமதியாளர்கள் மீனினங்களை கொள்வனவு செய்கின்ற போது தேசிய விலைகளில் கொள்வனவு செய்வதனால் மீனின உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுகின்ற நிலைமைகள் காணப்படுவதால் ஏற்றுமதியாளர்கள் ஏற்றுமதி பெறுமதிக்கேற்ப தேசிய ரீதியில் மீனினங்களை கொள்வனவு செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன் இது தொடர்பில் விரைவில் ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாட உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளூர் உற்பத்தியை வருவாயை ஊக்குவிக்கின்ற நோக்கில் ஏற்றுமதியினை அதிகரிப்பது தொடர்பில் நாம் அவதானம் எடுத்து செயல்பட்டு வருகின்ற அதே வேளை கடலுணவு சார்ந்த இறக்குமதிகளை குறைப்பதும் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட்டே வருகின்றோம். அந்த வகையில் இந்த ஆண்டு முதல் 9 மாதங்களில் கருவாடு, உலர், நெத்தலி, மாசி, டின்மீன், மீனின உணவுகள், மீனினங்கள் போன்றவற்றின் இறக்குமதிக்கென 16,336.2 மில்லியன் ரூபா செலவிடப்பட்டுள்ளது. இத்தொகையானது 2019 ஆம் ஆண்டு 38,952 மில்லியன் ரூபாவாக இருந்தது. அடுத்தடுத்த வருடங்களில் படிப்படியாக குறைக்கப்பட்டு 2020 ஆம் ஆண்டு 28,847.7 மில்லியன் ரூபாவாகி கடந்த வருடம் 18,808.5 மில்லியன் ரூபாவாக கொண்டு வரப்பட்டது. இத்தொகையினை மேலும் நாம் குறைக்கும் வகையில் தரமானதும் சுகாதாரமிக்கதுமான தேசிய உற்பத்திகளை ஊக்குவித்து வருகின்றோம். அந்த வகையில் தேசிய டின்மீன் உற்பத்தியும் அடங்குகின்றது. அதே நேரம் இறக்குமதி டின்மீன்களின் இறக்குமதி விரையினையை 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளோம். மீனின உணவுகளின் உற்பத்தியினை தேசிய ரீதியில் அதிகரிப்பதற்கும் தனியார் துறையுடன் இணைந்து நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். கருவாடு, மாசி போன்ற உற்பத்திகளை தரத்துடன் கூடிய உற்பத்திகளாக அதிக அளவில் முன்னெடுப்பதற்கும் நாம் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம். அதே நேரம் பெறுமதி செயற் கடல் உணவு உற்பத்திகளை குறித்தும் விரைவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். அறுவடைக்கு பின்னரான பாதிப்புகளை அகற்றும் வகையில் புத்தாக்க முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளோம். இதன் முதற்கட்டமாக தற்போது ஆழ்கடல் தொழிலுக்கு பயன்படுத்துகின்ற ஐஸ் கட்டிகளின் எண்ணிக்கையினை குறைத்து அதன் மூலம் உற்பத்தி செலவினை குறைக்கும் நோக்கத்துடனும் தொழிலுக்கு கொண்டு செல்லப்படுகின்ற ஐஸ் கட்டிகளின் குளிர்தன்மை தொடர்ந்தும் புதிய இயந்திர பொறிமுறை ஒன்றை அறிமுகம் செய்ய உள்ளோம். இந்த இயந்திரம் பொருத்தப்பட்ட பிளநாள் களமானது பரிச்சாத்தமாக விரைவில் ஆழ்கடலுக்கு விடப்பட உள்ளது. மேலும் கடற்தொழிலின் பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி கருதி கடல் தொழில் முகாமைத்துவம், கலப்பு கட்டமைப்புகளின் பாதுகாப்பு, மாறுபடுகின்ற கால நிலைமைக்கு தாக்குப்பிடிக்கத்தக்க புதிய சிறு கடற்தொழில் படகினை அறிமுகம் செய்தல், கடற்தொழிலாளர்களுக்கென காப்புறுதி திட்டம், ஓய்வூதிய திட்டம், கடற்தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கான பங்களிப்பு சேமிப்பு திட்டம், கடற்தொழிலாளர்களுக்கான விசேட வங்கி கடன் திட்டம், பல நாட்களங்களுக்கான நவீன திசை வழி காட்டி கருவிகள் பொறுத்தல், இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக உயிரிழக்கின்ற கடற்தொழிலாளர்களின் சட்ட ரீதியிலான உரிமையாளர்களுக்கு இழப்பீடுகள் வழங்கல் போன்ற ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். அதே நேரம் எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் விபத்து காரணமாக கம்பஹா, கொழும்பு மற்றும் கழுத்துறை ஆகிய மாவட்டங்களில் நேரடியாக கடற்தொழிலில் ஈடுபடுகின்ற 15,032 கடற்தொழிலாளர்களுக்கும் மறைமுகமாக கைத்தொழிலில் ஈடுபடுகின்ற 4,888 கடற்தொழிலாளர்களுக்கும்
Honorable member, please wind up. மேற்படி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்டவர்களாக கம்பவா மாவட்டத்தில் நேரடி கடத்தொழிலாளர்கள் ஈடுபடுகின்ற 11,081 பேருக்கும் மறைமுகமாக கடத்தொழிலில் ஈடுபடுகின்ற 3,866 பேருக்கும் கொழும்பு மாவட்டத்தில் நேரடியாக கடத்தொழில் கைத்தொழிலில் ஈடுபடுகின்ற 3,150 பேருக்கும் மறைமுக கடத்தொழிலில் ஈடுபடுகின்ற 81 பேருக்கும் களுத்துறை மாவட்டத்தில் நேரடியாக கடத்தொழில் கைத்தொழிலில் ஈடுபடுகின்ற 701 பேருக்கும் மறைமுக கைத்தொழிலில் ஈடுபடுகின்ற 171 பேரும் இனங்காணப்பட்டுள்ளனர். I want to get more than 3 minutes from the government side. 3 minutes. There is no one to give that 3 minutes. No, I am there. Yes. Thank you. மேற்படி கப்பலின் காப்புறுதி நிறுவனம் மூலம் 3 சுற்றுகளில் கிடைத்துள்ள 140,36,38,570 மில்லியன் ரூபாய் இடைக்கால இழப்பீட்டு தொகையானது பாதிக்கப்பட்ட கடத்தொழிலாளர்களுக்கென செலுத்தப்பட்டுள்ளது. இந்த இழப்பீட்டு தொகையானது மதிப்பீடு செய்யப்பட்ட மொத்த இழப்பீட்டு தொகையில் ஒரு பகுதி மட்டுமே ஆகும். அந்த வகையில் முதலாவது சுற்றில் 28,281,37,75,000 ரூபாவாகவும் இரண்டாவது சுற்றில் 33,50,12,930 ரூபாவாகவும் மூன்றாவது சுற்றில் 78,72,48,125 ரூபாவும் 3 மாவட்டங்களிலும் பிரதேச செயலாளர்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. இத்தொகையானது விபத்துக்குள்ளான கப்பலின் காப்புறுதி நிறுவனத்திடம் இருந்து கிடைத்த இழப்பீட்டு தொகையை அன்றி எமது திரைசேரி நிதி அல்ல என்பதை நான் வலியுறுத்தி கூற வேண்டியுள்ளது. மேலும் அண்மையில் கோப் குழுவானது இலங்கை கடத்தொழில் கூட்டு ஸ்தாபனம் தொடர்பில் சில பரிந்துரைகளை முன்வைத்திருந்தது. அப்பரிந்துரைகள் வரவேற்கத்தக்கவை. அதற்கேற்ப அக்கூட்டு ஸ்தாபனத்தை மறுசீரமைக்கும் பணிகளை நாம் ஆரம்பித்துள்ளோம். அத்துடன் நோட்சி மற்றும் சீனோ நிறுவனங்களையும் நாம் புதிய நிர்வாகத்தினை தெரிவு செய்து மறுசீரமைப்புக்கு உட்படுத்தி வருகின்றோம். குறிப்பாக இந்திய கடனுதவி திட்டத்தின் கீழ் மூலப்பொருட்களை பெற்று நோட்சி சீனோ நிறுவனங்களுடைய வலை உற்பத்தி அதே நேரத்தில் படகு உற்பத்திகளுக்கும் முன்முயற்சி எடுத்து வருகின்றோம். ஒரு காலகட்டத்தில் சீனோ நிறுவனத்துக்கு கீழ்தான் மற்றதும் இருந்தது. அன்றே இருந்தக்கூடிய யுத்த சூழல் காரணமாக அதை நாங்கள் ரெண்டாக பிரிக்க வேண்டி வந்துட்டது. ஆனால் நிகழ்காலத்தில் ரெண்டையும் ஒன்றுபடுத்துவதற்கு ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம். நீர்வாழ் உயிரின சைகை அபிவிருத்தி முகவர் நிறுவனம் நக்டா மற்றும் தேசிய நீதியியல் வளங்கள் அபிவிருத்தி அதிகார சபை நாரா ஆகியவற்றின் செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்தி பரவலாக்கியும் வருகின்றோம். இறுதியாக பொதுவானதொரு விடயம் குறித்து எனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகின்றேன். எமது ஜனாதிபதி மாண்புமிகு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டு தமிழ் மக்களது பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பில் அண்மை காலமாக தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் ஆரோக்கியமானவை என்பதில் மாற்ற கருத்துக்கிடமில்லை. இப்போது மட்டுமல்ல, கௌரவ ஜனாதிபதி மாண்புமிகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பில் நீண்ட காலமாக அக்கறை கொண்டிருப்பவர். அந்த வகையில் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளுக்கு விடுத்திருக்கின்ற அழைப்பினை ஏற்று அதனை எமது மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு தமிழ் தரப்பினர் முன்வர வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு, எம்மை பொறுத்தவரையில் தற்போது இந்த நாட்டில் அரசியல் அமைப்பில் நடைமுறையில் இருக்கின்ற எமது அரசியல் ஜாப்பின் பயன்மூண்டா திருத்தத்தை பலப்படுத்தி அதனை முன்னெடுப்பதையே எமது மக்களின் அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு ஆரம்ப தீர்வாகும் என்று கருதுகின்றோம். இல்லாததை பற்றி கதைத்து இருப்பதை கைவிட்டு விடக்கூடாது என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். தமிழ் மக்களது பிரச்சனை தொடர்பில் கிணறுபட்ட பூதம் கிளம்பிய கதையாக இப்போதே சில நாடகங்கள் அரசியல் அரங்கில் மேடையேற்றப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது. இனவாத சக்திகளுக்கு மெல்வதற்கு அவளை கொடுக்காமல் தமிழ் மக்களுக்கான அதிகார பயிர்வினை மேற்கொள்ளுமாறு அவர்களுக்கும்
சொல்வதற்கு உரிய சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதற்கென உழைப்பதற்கு முன்வருமாறு அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுப்பதுடன் எமது கடல் தொழில் அமைச்சின் செயல்பாடுகளுக்கு பெரும் ஒத்துழைப்பு சக்தியாக விளங்குகின்ற கௌரவ ராஜாங்க அமைச்சர் பியால் நிசாந்த டி சில்வா அவர்களுக்கும் எமது அமைச்சில் எனது காலத்தில் ஏற்கனவே ராஜாங்க அமைச்சர்களாயிருந்த கௌரவ சனத் நிசாந்த பெற்ற கௌரவ காஞ்சன விஜயசேகர கௌரவ உப்புல் சானக ஆகியோருக்கும் கடல் தொழில் அமைச்சின் செயலாளர் திருமதி இந்து ரத்நாயக்க உள்ளடங்களாக அமைச்சின் அதிகாரிகளுக்கும் கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயம் திரு சுசந்த காவத்த உள்ளடங்களாக திணைக்களத்தின் அனைத்து அதிகாரிகளுக்கும் எமது அமைச்சின் கீழுள்ள ஏனைய நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளடங்களாக அனைத்து அதிகாரிகளுக்கும் அனைத்து பணியாளர்களுக்கும் எமது செயல்பாடுகளுடன் இணைந்து இந்த நாட்டின் கடல் தொழில் மற்றும் நன்னீர் வேளாண்மை துறைகளை மேம்படுத்தி வருகின்ற அனைத்து கடல் தொழிலாளர்களுக்கும் நன்னீர் வேளாண்மை துறையினருக்கும் மற்றும் இங்கே கடல் தொழில் தொடர்பில் கருத்துக்களை ஆலோசனைகளை வழங்கிய ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.